ஹாய்ங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாரதி கண்ணம்மாவில் கண்ணம்மாவை தேடி எல்லோரும் கண்ணம்மா இருக்கிற வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா பாரதி கதவை தட்டி பார்க்குறாரு, கதவு திறக்கவே மாட்டேங்குது, கதவு பூட்டியிருக்கு. அதுக்கப்புறம் என்ன கதவு பூட்டியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் குடும்பமாக யோசிச்சு பார்த்துட்ருக்காங்க என்ன பண்ணுறதுன்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இவர் இருக்கார்ல பாரதியோட தம்பி, அவர் பார்த்துட்டு சொல்கிறாரு, இங்கே பாரு ஏதோ பேப்பர் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் அப்புறம் சௌந்தர்யா எடுக்கிறாங்க. அந்த பேப்பரில் என்ன எழுதியிருக்குன்னா, இனிமேல் அதை வாங்கி முதல்ல பாரதி படிக்கிறாரு. பாரதி படித்து பார்த்துட்டு, இனிமேல் என்னை யாரும் தேடாதீங்க, நாங்கள் மூணு பேர் எங்களுக்கான உலகத்தை பார்க்க போகிறோம்னு சொல்லி எழுதியிருக்கு. இதை வந்து நம்ம இவர் படித்து காமிக்கிறாரு. உடனே சௌந்தர்யா ஓன்னு ஒரே அழுகை அழுகிறாங்க. அப்புறம் எங்கே போனான்னு தெரியலையே, அவளை என்ன தேடுறதுன்னு தெரியலையே, அதுக்குள்ளே இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாலே நம்ம அவளை போய் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வந்து நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்ற நேரத்தில் இப்படி எடுத்துட்டாலே, சரி கவலைப்படாத, கண்டிப்பாக கண்ணம்மா எங்கேயாவது கிடைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்ப்பாங்க அவங்க தங்கச்சி, கண்ணம்மா தங்கச்சி. அப்படியே எடுக்க மாட்டாங்க. அப்புறம் பார்த்தா நம்ம இவர் இருக்கார்ல பாரதியோட தம்பி, அந்த சிம் கார்டை எடுத்து உடச்சி போட்டு போயிட்டாங்க அப்படின்றத பார்ப்பாங்க. எப்படி முன்னாடி ஒருத்தர் ஏதோ ஒரு காமெடியில் சிம் கார்டை உடச்சி கையில் கொடுத்துட்டு போவாங்க பாருங்கள், அது மாதிரி இவங்களும் கொடுத்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளி என்னன்னு போய் தேடுவோம், அட்லீஸ்ட் பஸ் ஸ்டாண்டாக இருப்பாங்கன்னு போவாங்க. அப்புறம் இங்கிட்டு பார்த்தா ஜெயில் சீன் காமிக்கிறாங்க. அங்கே வழக்கம் போல் நம்ம ஃபரீனா இருக்காங்க இல்லையா, வெண்பா வேறு லெவலில், நான் உனக்கு கொள்ளாமல் விட மாட்டேன்னு படம் வரைஞ்சி திட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. நம்ம கண்ணம்மாவை வெறித்தனமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க படம் வரைஞ்சி செபத்தில். உடனே பக்கத்தில் இருக்கவங்க பார்த்துட்டு என்னம்மா திட்டுது பாரு அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த அம்மாவை. அப்புறம் போலீஸ் வந்து, நீ இருக்கியா இல்லையா, நான் உன்னை அடிச்சு பொண்ணு போட்டுருவேன் இப்படி சும்மா இது பண்ணிக்கிட்டே, அந்தம்மா நைட்டு ஃபுல்லாக தூங்கவே முடியலம்மா, இந்த பொண்ணு கத்திக்கிட்டே கிடக்கு அப்படின்னு சொல்லி அந்த ரூமில் இருக்கிற அம்மா வேற சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற எல்லோரும் வந்து இவங்க எல்லோரும் ஒவ்வொரு இடமா போய் முன்னாடி தேடுவாங்க இல்லையா, இவங்களுக்கு தேடுறதா ஒன்றும் சாதாரணமான வேலையிலேயே தேடிக்கிட்டே இருப்பாங்க. சரி எல்லோரும் கிளம்ப வீட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு அப்பன்னு பார்த்து பாரதிக்கு ஒரு ஃபோன் வரும். விக்ரம் சார் வந்து கண்ணம்மா வந்து ரிசைனிங் லெட்டர் கொடுத்துட்டு ரொம்ப நன்றி சார் இது வரைக்கும் வேலை கொடுத்ததுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அது கூட சௌந்தர்யா அழுவாங்க. அதுக்கப்புறம் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வில்லேஜை காமிப்பாங்க. என்னடான்னு பார்த்தா அந்த வில்லேஜுக்கு தான் வந்து நம்ம கண்ணம்மா கிளம்பி போயிட்டு இருக்காங்க போல. அந்த வருது பாருங்க பஸ்ஸு, அந்த பஸ்ஸில் தான் ஏறி போய்கிட்டு இருக்காங்க. எங்கே போகிறோன்னு சொல்லி நம்ம ஹேமாவும் நம்ம லக்ஷ்மியும் கேட்டுட்ருப்பாங்க கண்ணம்மா கிட்ட, எங்கம்மா போகிறோம், நம்ம வந்து நம்ம அப்பாவோட ஊருக்கு போகிறோம், பூர்வீக ஊருக்கு போகிறோன்னு சொல்லி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் அந்த ஊர் போலங்க, நம்மளும் போய் பார்ப்போம் கிட்டக்க இருந்துச்சுன்னா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, ஆமாம் முன்னாடி நான் போனதான், ஆனால் இப்போ யார் யார் இருக்கான்னு தெரியலை அப்படின்றாங்க. அப்புறம் அந்த ஊர் வந்தோடனே இறங்கிடுறாங்க. ஐ திங்க் நியர்பை சென்னை வில்லேஜாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது அங்கே போய் இறங்கிட்டு ஒரு வீடு தேடி அலைய போகிறாங்க, வீடு தேடி வாடகைக்கு வாங்கி இருக்க போகிறாங்க போல இருந்துட்டு. இதோட இந்த இது முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து சௌந்தர்யா குடும்பம் வந்து வீட்டில் உட்காந்து, ஐயோ அவள் ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறா, எங்கே போனான்னு தெரியலையா அக்கா. அப்புறம் இங்கிட்டு சௌந்தர்யாவும் புலம்பிகிட்டு இருக்காங்க. திடீர்னு பாரதி கிளம்பி மாடிக்கு போயிட்டு ஒரு பையோட ஒரு வரி, எங்கே போகிறப்பா அப்படின்னு கேட்டால், நான் கண்ணம்மாவையும் குழந்தைங்களையும் தேடி போகிறேன். இப்போ என்னதுன்னா கண்ணம்மாவை நோக்கி பாரதி ஒரு தென்றல் புயலாகன்னு சொல்லிட்டு பாரதியும் பேக் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. இதோட இந்த வீக் தொடரும் போட்டுறாங்க, இந்த இன்னைக்கு டே தொடரும் போடுறாங்க. பார்ப்போம் நாளைக்கு எப்படி தேடுறாருன்றத நம்ம பாரதி.